ஆர்பிஜே சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். உலகில் மூத்த மொழி நம் தமிழ் மொழி, உலகிலேயே மூத்த குடி நம் தமிழ் கொடி. அப்படிப்பட்ட நம் தமிழ் மொழிக்கு, நம் தமிழ் இனத்திற்கு பெரிய புகழை கொடுத்துக்கிட்டு வருது இந்த 2018 ஆம் ஆண்டு. அது என்னென்ன புகழ் அப்படிங்க போறது தான் இந்த காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். 10/2/2018 அன்று கூகுள் நிறுவனம் தன்னுடைய ஆட்சன்ஸ் பகுதியில் நம்மளுடைய தமிழ் மொழியை அவங்களுடைய உத்தியோக மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த காணொலியை நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த மேலே வர இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த காணொலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காணொலியை தொடருங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சரியாவில் போர் நடந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் உலக நாடுகள் எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக அந்த போர் உருவாச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல நாடுகள் கூகுளில் சர்ச் செய்யப்பட்டது. இது கூகுள் ஆய்வு செஞ்ச போது நம்ம தமிழ்நாடு தான் அதிகப்படியாக சரியாவை பற்றி கூகுள் சர்ச் செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் பெயரை கூகுள் விக்கிபீடியா தீவிரவாதி என்று எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது படை வீரர் படை தலைவர் என்று மாற்றப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் சோல்ஜர் என்று மாற்றப்பட்டுள்ளது. இது விடுதலை புலிகளுக்கு போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று கருதப்படுகிறது. நான்காவதா பாத்தீங்கன்னா இந்தியாவோட தேசிய மொழி ஹிந்தின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். இருந்தாலும் இந்தியாவில பல மொழிகள் பேசப்பட்டுக்கிட்டு வருது. தமிழ், ஹிந்தி, கன்னடம், வங்கணம், தெலுங்கு, மலையாளம், குஜராத்தின்னு பல மொழிகள் இந்தியாவில் பேசப்பட்டு வருது. இதில் யாரு கூகுள் சர்ச்சில் தன்னுடைய தாய்மொழியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்ட்டு கூகுள் நிறுவனமும் KPMG நிறுவனமும் சேர்ந்து ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வு அறிக்கையில் ஹிந்தியை விட தமிழ் மொழியை பயன்படுத்தி தான் அதிக பேர் கூகுளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த ஆய்வில் தெரியப்பட்டிருக்கு. இதில் தமிழ் மொழி 42%, ஹிந்தியை 39% பயன்படுத்தியிருக்காங்க. இதிலேயே பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா 40% கூட மற்ற ஒரு மொழியில் வரலங்கிறது தான் பெருமைக்குரிய விஷயம். கன்னடம் 37%, வங்கணம் 34%, தெலுங்கு 31%, மலையாளம் 27%, குஜராத்தி 28% பயன்படுத்தியிருக்காங்க. இவை தான் இந்த 2018 ஆம் ஆண்டு தமிழுக்கு அள்ளி தந்த பெருமைகள், புகழ்கள். இந்த சுவைச்சேதியை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு அவங்களோடையும் சேர்ந்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுங்க. மாநிலத்துக்கு மாநிலம் வெவ்வேறு மொழியாக இருக்கிற காரணம் மற்றொரு மொழியும் கலந்து பேசுனது தான். முடிந்தளவு நம்ம தமிழ் மொழியை பயன்படுத்துவோம். ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பேச மாட்டோம் என்று உறுதி எழுப்போம். இதே போல நம்ம கலந்து பேசணும் அப்படின்னா இது ஒரு மொழியாக மாறிவிடும். தயவு செய்து நம்ம தமிழை நம்ம தான் காப்பாற்றணும். ஒருத்தவனுடைய அடையாளம் அவனோட ஜாதியோ அவனுடைய மதமோ கிடையாது, அவனுடைய தாய்மொழியும் அவனுடைய தாய் நாடும் தான். இந்த காணொலியை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சிரமம் பார்க்காம கீழே இருக்கிற கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. திரையில் பார்க்குற வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா உடனடியாக பாருங்கள். இது உங்கள் ஆர்பிஜே சேனல், நான் உங்கள் ரியாஸ். நன்றி.